எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தகவல் என்னென்னா, இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 341. இது தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 341. சரிங்களா, இந்த ஐபிசி 341 செக்ஷனில் என்ன குற்றத்துக்கு என்ன தண்டனைன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இது என்ன குற்றம், என்ன குற்றங்கள்னு பார்க்கலாம். சரிங்களா, ஒரு நபர் இன்னொரு நபரை முறையற்று தடுத்தாலோ, அல்லது ஒரு நபர் நடந்து செல்லும் வழியில் இன்னொரு நபர் வழி மறுத்து அவரை வம்புக்கு இழுத்தாலோ, அந்த நபருக்கு வந்து இந்த ஐபிசி 341 செக்ஷன் கீழ் குற்றம் பதிவு செய்து அவருக்கு வந்து தண்டனை வழங்கப்படும். என்ன தண்டனைனா, 1 மாதம் சிறை தண்டனை அல்லது 500 ரூபாய் அபராதம் வந்து அவருக்கு விதிக்கப்படும். சரிங்களா, ஒரு சில கேஸில் ஒரு சில தீர்ப்பில் என்ன தண்டனை வழங்கப்படும்னா, 1 மாதம் சிறை தண்டனை மற்றும் 500 ரூபாய் அபராதம் வந்து விதிக்கப்படும். சரிங்களா, இந்த ஐபிசி 341 செக்ஷன் ஏன் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன்னா, நம்மளில் ஒருவர் தெருவில் நடந்து செல்கிற ஒரு நபரை வந்து வழிமறுத்து வம்பு செய்தால், அந்த உங்களுக்கு வந்து இந்த ஐபிசி 341 செக்ஷன் கீழ் வந்து உங்களுக்கு குற்றம் பதிவு செய்து உங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படும். சரிங்களா, இதே வந்து நீங்கள் ரோட்டில் நடந்து போயிட்டு கொண்டு உங்களை யாராச்சும் வழிமறுத்து இந்த மாதிரி வம்பு செய்தால், உங்களை யார் வம்பு இருக்கிறாங்களோ அவங்க மேல் வந்து இந்த ஐபிசி 341 செக்ஷன் கீழ் வந்து குற்றம் பதிவு செய்து அவர்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படும். இந்த குற்றம் வந்து அதிகமாக யாருக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா, வேலைக்கு செல்லும் பெண்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லும் பெண்கள், வெளியே செல்லும் பெண்களுக்கு வந்து இந்த குற்றம் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு வந்து நடக்குங்க. சரிங்களா, இதில் இன்னொன்று என்னென்னாங்க, இந்த குற்றத்துக்கு வந்து பைலபிள் அஃபன்ஸ், அதாவது இந்த குற்றத்துக்கு வந்து ஜாமீன் வந்து உண்டுங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு, நம்ம சோடி உண்டு போயிடுறது. இவ்வளவுதாங்க ஐபிசி 341 செக்ஷனோட விளக்கம். சரிங்களா, இது போன்ற தகவல் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.